வால் நட்சத்திரங்கள் காமெட்ஸ் உண்மையிலே நட்சத்திரங்கள் கிடையாது. விண்கற்கள் தான் விண்வெளியில் இந்த மாதிரி அதிவேகத்தில் நம்ம சூரியனை நோக்கி வரும்போது அதிலிருந்து வெளிப்படுற அந்த ஐஸ் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பின்னோக்கி ஒரு வால் மாதிரி கிரியேட் பண்ணோம். அதை தான் நம்ம பார்த்துட்டு மிக பிரகாசமாக இருக்க அந்த சமயத்தில் வால் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறோம். ஆனால் அந்த அண்டத்திலேயே உண்மையான வால் நட்சத்திரங்களும் இருக்க தான் செய்யுது. அண்ட் அதை உங்களால் வெறும் கண்களாலேயும் பார்க்க முடியும். திஸ் இஸ் அன்சைன்ட் மீரா வால் நட்சத்திரம். மீரா இல்லைனா ஆம்பிரிகான் சிட்டி அப்படின்னு சொல்லப்படுற மாபெரும் சிவப்பு நட்சத்திரம் நம்ம பூமியிலிருந்து 420 லைட் இயர்ஸ் தள்ளி இருக்கு. ஸோ இந்த நட்சத்திரம் நம்ம சூரியனோட மிக பிரம்மாண்டமானது தான். 1600 வருஷத்துலேயே அது பார்த்திங்கன்னா அது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த சமயத்தில் டேவிட் ஃபெப்ரிஷியஸ் அப்படிங்கிற ஒருத்தர் ஜூபிட்டர் வியாழனை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்தில் வியாழனுக்கு கீழே ஒரு பிரகாசமான நட்சத்திரத்தை பார்த்துருக்காரு. ஸோ இந்த நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம்லைனில் கிட்டத்தட்ட நம்ம வடத்துருவ நட்சத்திரம் அளவுக்கு மிகவும் பிரகாசமாக இருந்திருக்கு. ஸோ இந்த நட்சத்திர மிகவும் பிரம்மாண்டமானது. ஒரு ரெட் சூப்பர் ஜெயின். ஸோ நம்ம சூரியனோட 570 மடங்கும் பெருசு. ஸோ நம்ம சூரியனுக்கு பதிலாக நீங்கள் அந்த நட்சத்திரத்தை வச்சிங்கன்னா நம்ம பூமி செவ்வாய் கிரகம் வரைக்கும் அதோடைய நட்சத்திரம் அவுட்டர் சர்ஃபேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும். அதாவது பூமி செவ்வாய் கிரகம் எல்லாமே அந்த நட்சத்திரத்துக்குள்ளேயே போயிடும் அப்படின்னா பாருங்களேன் அந்தளவுக்கு பிரமாண்டமானது. என்னதான் இவ்வளோ பெருசாக இருந்தாலும் அந்த நட்சத்திரத்தோட எடை நம்ம சூரியனோட வெறும் 1.5 மடங்கு தான் அதிகம். ஏன்னா அந்த நட்சத்திரம் இப்போதைக்கு அதோடைய முடிவு காலத்தை நெருங்கிட்டிருக்கேன். நம்ம சூரியனும் பார்த்திங்கன்னா அதோடைய கடைசி காலத்தில் இந்த அளவுக்கு மிகப்பெரிய மாபெரும் சிவப்பு நட்சத்திரமாக தான் மாறும். ஸோ இந்த நட்சத்திரோட வயசு கிட்டத்தட்ட 600 கோடி இருக்கலாம் சொல்லி பார்த்திங்கன்னா பேசப்படுது. வெளில ஒரு கம்பேரிசன் பண்ணோன்னா நம்ம பூமி சூரிய குடும்பம் உருவாக்கியே வெறும் 400 கோடி வருஷங்கள் தான் ஆகுது. அதோட மிகவும் பழமையானது இந்த மீரா நட்சத்திரம். இந்த மீரா நட்சத்திரத்தை பார்த்திங்கன்னா தொடர்ந்து நோட் பண்ணிட்டு இருக்கும்போது இதோடைய அந்த வேரியபிள் அதாவது அதோடைய இன்டென்சிட்டி அதோடைய வெளிச்சத்தை மாற்றி அமைக்கக்கூடிய தன்மை எல்லாமே ஆராய்ச்சியாளர்களுக்கு புதுசாகவே இருக்கு. அதனால தான் இதற்கு மீரா அப்படிங்கிற ஒரு பேர் வந்து கொடுத்தாங்க. ஸோ லாட்டின்ல மீரானா அமேசிங் அஸ்டானிஷிங் நம்மளே ஆச்சரியப்பட வைக்குது அப்படின்னு சொல்லி வர்த்தம். ஸோ தொடர்ந்து ஆராய்ச்சிகளை பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ தான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த நட்சத்திரம் 10 மாதத்துக்கு ஒரு தடவை அதோடைய வெளிச்சத்தை குறைவாகவும் அதிகமாகவும் மாற்றிக்கிட்டே இருக்குமாம். ஸோ வெளிச்சம் குறைவாக அந்த சமயத்தில் இது தன்னுடைய உருவத்தையும் அதை பார்த்தீங்கன்னா குறைச்சிக்குமாம். ஸோ அந்த சமயத்தில் வெறும் நம்ம சூரியனோட 300 மடங்கு தான் பெருசாக இருக்கும். ஆனால் வெளிச்சம் அதிகமாக அந்த 10வது மாதத்தோட எண்டில் கிட்டத்தட்ட வடத்துருவ நட்சத்திரத்துக்கு ஈக்குவலாக அதோடைய வெளிச்சம் பார்த்திங்கன்னா இருக்குமாம். வெறும் கண்களாலேயே உங்களால் பார்க்க முடியும். நம்ம சூரியனோட 500 மடங்கு பெருசாகவும் 1700 மடங்கு அதிகமான வெளிச்சத்தையும் இதால் வெளிப்படுத்த முடியும். ஸோ இது ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு. கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு மறைஞ்சிட்டு மிகவும் பிரகாசமான ஒரு நட்சத்திரமாக மாறுறது இதற்கும் கேள்விப்படாத ஒரு விஷயம். ஸோ அதனாலேயே இதை மீரா வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு புது ஸ்டார் கேட்டகரியை உருவாக்குறாங்க. ஸோ இந்த அளவுக்கு குறைவாகவும் அதிகமாகவும் வெளிப்படுற அந்த சமயத்தில் அதோடைய உருவமும் மாறுது. ஸோ உருவம் மாறும்போது அதிகப்படியான நீங்கள் எண்ணி பார்க்கறத விட அதிகப்படியான பார்ட்டிகல்ஸும் வெளிப்படுது. அண்ட் இந்த மீரா நட்சத்திரம் 10 வருஷத்தில் கிட்டத்தட்ட நம்ம பூமிக்கு சமமான அளவு எடையை வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜியாகவோ பார்ட்டிகல்ஸாகவோ வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கு. அண்ட் மோஸ்ட்லி அதில் ஹைட்ரஜன் பார்ட்டிகல்ஸ் தான் இருக்கிறதா இப்போதைக்கு வந்து கெஸ் பண்ணியிருக்காங்க. பூமியிலேருந்து நீங்கள் இந்த மீரா நட்சத்திரத்தை பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு வித்தியாசமும் தெரியாது. லைட்டாக ஒரு நட்சத்திரம் வழக்கம் போல ஒரு நட்சத்திரமாக தான் இருக்கும். ஆனால் அதுவே நீங்கள் அல்ட்ரா வயலட் ஃபில்டரை யூஸ் பண்ணி பூமிக்கு மேலே இருந்து விண்வெளியிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு அதிசயமான புகைப்படம் கிடைக்கும். பூமியிலேருந்து உங்களால் இதை பார்க்கவே முடியாது. அது முக்கியமாக மனிதர்களால் பார்க்க முடியாது. ஏன்னா பூமியில் ஓசோன் லேயர் இருக்குது. அது அதிகமான அந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணியிருது. அதையும் தாண்டி மனிதர்களால் அல்ட்ரா வயலட் யூவி ரேஸை பார்க்க முடியாது. நாய் பூனைகளால் பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. ஆனால் மனிதர்களால் பார்க்க முடியாது. ஸோ நீங்கள் பார்க்கும்போது வெறும் நட்சத்திரமாக தான் இருக்கும். அல்ட்ரா வயலட் ஃபில்டரை யூஸ் பண்ணி ஒரு டெலஸ்கோப் மூலமாக பூமிக்கு
பூமிக்கு மேல இருந்து பாத்தீங்கன்னா அந்த நட்சத்திரத்துக்கு பின்னாடி ஒரு மிக மிகப்பெரிய வால் இருக்குது. அது பாப்பீங்க எந்த அளவுக்கு பெருசுன்னு கேக்குறீங்களா? 13 லைட் இயர்ஸ்ன்னு சொல்கிறாங்க அதோடைய வால் மட்டுமே. அகைன் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா, நம்ம பூமிக்கு பக்கத்தில் இருக்க நட்சத்திரம் சூரியன் தான். சூரியனுக்கு பக்கத்தில் இருக்க நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா சென்டாரி சிஸ்டம், ஒரு ட்ரிபிள் ஸ்டார் சிஸ்டம். ஸோ அது நம்ம சூரியன்லேருந்து 4 லைட் இயர்ஸ் தள்ளியிருக்கு, 4 ஒளி ஆண்டுகள் தள்ளியிருக்கு. அண்ட் இந்த மீராவோட வால் மட்டுமே 13 ஒளி ஆண்டுகள். புரியுதா? கிட்டத்தட்ட பூமியிலிருந்து அந்த ஆல்ஃபா சென்டாரிக்கு எவ்வளோ தூரம் இருக்கோ அதை விட 3 மடங்கு தூரத்தில் இதோடைய வால் மட்டுமே எக்ஸ்பேண்ட் ஆகியிருக்கு. இதை மட்டும் உங்களால் வானத்தில் பார்க்க முடிஞ்சிச்சுன்னா யோசிச்சு பாருங்கள் எந்தளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும்னு. இந்த வால்லாம் அதிகமான ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் இது பக்கத்தில் இருக்க அந்த கேஸ் மாலிகூல்ஸ் எல்லா கூடயும் மோதும் போது யூவி ரேஸ், அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்துதான். இந்த நட்சத்திரத்துக்கு முன்னாடி ஒரு போ ஷாக் இருக்கிறதே உங்களால் பார்க்க முடியும். ஸோ நீங்கள் ஒரு கப்பலில் போகும்போது அந்த கப்பல் தண்ணீரை கீழ்ச்சிட்டு போகும்ல, அதே மாதிரி தான் இந்த இடத்துல அந்த நட்சத்திரம் சுற்றி இருக்க அந்த அண்டத்தை கீழ்ச்சிக்கிட்டு போதும். ஸோ அண்டத்தில் பெரிய அளவுக்கு காற்று இல்லைனாலும் அதிகமான கேஸ் மாலிகூல்ஸ்லாம் இருக்குது, நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஹைட்ரஜன் ஆட்டம் கூட ரியாக்ட் ஆகிற அந்த சமயத்தில் அதே யூவி ரேஸை வெளிப்படுத்துது. இந்த மாதிரி ஒரு போ ஷாக்கி வந்து பார்த்தீங்கன்னா அது உருவாக்குது. பூமியிலேருந்து உங்களால் இந்த நட்சத்திரத்தை தெல தெளிவாக பார்க்க முடியும். ஆனால் பூமியிலேருந்து வெளியில் போய் உங்களால் அல்ட்ரா வயலட் டெலஸ்கோப் யூஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த மிகப்பெரிய வாலையே பார்க்க முடியும். கடந்த 30,000 வருஷங்கள் தான் இதுடைய அந்த வால் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகியிருக்கணும் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணுறாங்க. அண்ட் கடந்த 30,000 வருஷங்களில் கிட்டத்தட்ட 3,000 பூமிக்களை உருவாக்குற அளவுக்கு அதிகப்படியான மெட்டீரியல்ஸை இந்த மீரா நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தியிருக்கு. இந்த நட்சத்திரம் வெளிப்படுத்தின எல்லா மெட்டீரியல்ஸும் 13 ஒளியாண்டுகள் அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்க அந்த சமயத்தில் இந்த பார்ட்டிகல்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஃப்யூச்சரில் சில பல கிரகங்களை உருவாக்கலாம். என்ன சிம்பிளாக சொல்லப்படும்னா, இந்த நட்சத்திரம் போகிற வழி முழுக்க அதிகமான விதைகளை தூவி விட்டுக்கிட்டே போதும் சில பல கிரகங்களை உண்டாக்குறதுக்காக. இந்த மீரா நட்சத்திரம் தனியாக கிடையாது, இதுக்கு ஒரு துணையும் இருக்குது. மீரா பி அப்படின்னு சொல்லப்போற ஒரு ஒயிட் ட்வாஃப் நட்சத்திரம், வெள்ளை குள்ளன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அந்த மீரா நட்சத்திரத்துலேருந்து கிட்டத்தட்ட 70 அஸ்ட்ரோனமிக்கல் யூனிட் தள்ளியிருக்கு. அதாவது பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்டிருக்க அந்த தூரத்தை விட 70 மடங்கு தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீரா பி நட்சத்திரம் அந்த மீரா ஏ வசத்தை வளம் வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த மீரா ஏ நட்சத்திரம் வெளிப்படுத்துகிற அந்த மாஸ், அந்த ஒரு மெட்டீரியல்ஸை இந்த மீரா பி அப்சர்வ் பண்ணிட்டு தான் வாழ்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப்பில் ரெண்டுமே இருக்கிறதா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மீரா பி ஒயிட் வாஃப் வந்து அந்த மிகப்பெரிய மீரா வசத்தை வளம் வர்றதுக்கு கிட்டத்தட்ட 400 வருஷங்கள் எடுத்துக்குமா. ஸோ உண்மையிலேயே மிக பிரம்மாண்டமான நிஜ வால் நட்சத்திரம்னா அது கண்டிப்பாக மீரா தான். அது மட்டும் இல்லாமல் இந்த மீரா நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அதோடைய கடைசி காலகட்டத்தில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது எப்போனாச்சும் இந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா வெடித்து சிதறலாம், அப்படி இல்லைன்னா இதுவே அடுத்த ஒரு குட்டி ஒயிட் டுவாஃபாக கூட பார்த்தீங்கன்னா மாறுமா. எப்படி நடந்தாலும் பூமிக்கு எந்த ஒரு ஆபத்துமே கிடையாது. சூப்பர்னோவா நடந்தால் உங்களால் பூமியிலிருந்து தெல்ல தெளிவாக அதை பார்க்கவும் முடியும். உண்மையிலேயே ஒரு நிஜ வால் நட்சத்திரம்னா கண்டிப்பாக அது மீரா தான். டைம் கிடைச்சா பார்த்து ரசிக்க பாருங்கள். திஸ் இஸ் சன்ஷைன் சைனிங் ஆஃப்.